கோவையில் மாநகராட்சியில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வீடுகளில்தான் உள்ளனரா என்பதை வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பு வாயிலாக மாநகராட்சி அதிகாரிகள் உறுதி செய்யும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் ஸ்ரவண்குமார் ஜடாவர் துவக்கி வைத்தார். மேலும் அவர்களின் மன அழுத்தத்தை போக்கவும் ஆலோசனைகளை வீடியோ அழைப்பு வாயிலாக வழங்கி வருகின்றார். கோவை மாநகராட்சி பகுதியில் 22 தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாகவும் அதில் 1108 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாநகராட்சி அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையில் தினமும் 3 குழுக்கள் சுழற்சி முறையில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் 5 மண்டலங்களில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள், வெளி ஊரில் இருந்து வந்தவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. அவர்களை கண்காணிக்கவும் அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை வழங்கிட இத்திட்டத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். இன்றைக்கு நம்ம கொரோனா தொற்று உலக அளவிலே ஒரு பெரிய தொற்று நோயாக இருக்குது. இந்த சூழ்நிலையத்தில் நம்ம மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையத்தை வந்து மாநகராட்சி மூலமா ஒரு சில புது திட்டங்கள் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொதுவாகவே வெளியூர் வெளி மாநிலத்திலிருந்து வந்த ஆட்கள் வந்து தன்னுடைய வீட்லேயே ஹோம் குவாரண்டைன் அப்படின்னா வீட்லேயே வந்து அவங்க தனிமைப்படுத்திட்டு ஒரு 14 நாள் இருக்க வேண்டின்னு சொல்லி எல்லா சொல்கிறோம். ஆனால் சில பேர் வந்து அது தவறக்காமல் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது மாதிரி நம்ம ஃபீல்ட் லெவலில் பார்த்தோம். இந்த இது வந்து நம்ம தடுத்துறதுக்கு உண்டான ஒரு சின்ன முயற்சிங்க. நம்ம வந்து வாட்ஸ்அப் கால்ஸ், அவங்களோட டேட்டா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அவங்களோட ஃபோன் நம்பர் மற்றும் அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க முதல் கொண்டு நம்மக்கிட்ட டேட்டா இருக்கும்போது என்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்றைக்கு வரைக்கும் அவங்க இருக்கணும், இவங்க கரெக்டாக வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையா, இது மட்டுமே இல்லாமல் ஏதாவது அறிகுறி இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அவங்களுக்கு பேசிக் சப்ளைஸ் மெடிசின் அண்ட் காய்கறி இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கிறதுக்கு நம்ம ஜோன் வைஸ் 5 மண்டலத்திலையும் ஒரு ஒரு டீம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி அவங்களோட நலன் கேட்டுறது ஒன்று. இது மட்டுமே இல்லை, நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வெளிமாநிலத்திலேருந்து எது வரும்போது பக்கத்தில் சுற்றி இருக்கிறது யாரோ தகவல் கொடுக்கறாம இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் பொதுமக்களுக்கு என்னோட வேண்டுகோள், நீங்கள் வந்து 1077Nக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டா டிஸ்ட்ரிக் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். அது மட்டுமே இல்லை, மாநகராட்சி மூலமா வந்து வீடு வீடாக போய் இந்த ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த நம்பர்ஸ் வந்து 0422302323 அண்ட் 9750554321. இதுக்கு டெக்னிக்கல் கண்ட்ரோல் ரூம் எல்லாம் 8 நம்பர் ரூம் ரெடி பண்ணிட்டோம். இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எந்த விதமான கோவிட்க்கு உண்டான சந்தேகங்கள் இருந்தால் ஆர் ஏதாவது உங்களுக்கு உதவி வேணும்னா இதுக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து மாநகராட்சி மூலமா உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி. அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்கள் கூடுதல் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கூட்டம் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதேபோல் கொடிசியாவில் மருத்துவர்கள் பயன்படுத்திய பிபி கிட்டை நாய் கடித்து சென்ற சம்பவம் அதிகாரிகள் கவனத்திற்கு வந்துள்ளது. பயன்படுத்திய பிபி கிட் முறையாக சேகரித்து அழிக்க வழிவகை செய்யப்படும் எனவும் தெரிவித்தார்.